ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாலு வகையான கொழுக்கட்டைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிப்பு கார பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கடையில் வாங்கின இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த இடியப்ப மாவு இல்லைன்னா ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்து மாவு நல்லா சூடியற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கப் மாவில் அரை கப் கார கொழுக்கட்டைக்கும் அரை கப் இனிப்பு கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கார கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு மாவு எடுக்கிறோம்ல, அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவு மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையெடுக்காமல் 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அப்போது நமக்கு இந்த பதத்தில் கிடைக்கும். மாவு நல்லா கெட்டியாகி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம அரை கப் அளவு மாவு எடுக்கிறோம்ல, அதே கப்பில் 1/2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அரை கப் மாவுக்கு நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம வெல்லம் கரைக்கும் போது 1/2 கப் யூஸ் பண்ணிட்டோம், அதனால 1/4 கப் அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு மாவு நல்லா கெட்டியாகி இந்த பதத்தில் வரும். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார கொழுக்கட்டை மாவு இப்போ வெது வெதுப்பாக வந்துருச்சு. கையில் நல்லா நெய் தடவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி இடியப்ப தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம கொழுக்கட்டைகளை அடுக்கிக்க போகிறோம். நீங்கள் துணி போட்டும் செய்யலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிட்டு உங்களோட 4 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்கும்.
இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு கார கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை திரும்ப கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா வலுவலுன்னு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவெடுத்து லைட்டாக உருட்டிட்டு அதே மாதிரி நாலு விரல்களை வச்சு அழுத்தி ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்தாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவு தண்ணி நல்லா சூடுபடுத்தி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே வைக்கணும். அப்போதான் கொழுக்கட்டை நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கொழுக்கட்டை மேலே நல்லா பல பலன்னு தெரியுதுல. இப்படி தெரிஞ்சதுனாலே கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை, காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்தது பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடையில் வாங்கின இடியப்ப மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா 1 கப் பச்சரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்து மாவு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் 1 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணியிலேருந்து லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியோட பின்பகுதி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நம்ம இடியப்ப மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். இப்போ நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துருந்தோம்ல, அதில் 1/2 கப் அளவு மிஞ்சி இருக்கு. ஒவ்வொரு பச்சரிசி மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இலகலாக இருக்கணும் மாவு. அப்போதான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ஆறினதுக்கு அப்புறமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போவே நம்ம இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆறினதுக்கு அப்புறமா கொழுக்கட்டை ஹார்ட் ஆகிடும். இப்போ மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரே சைடாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது மேலே நெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுக்கோங்க. நம்ம பூரணம் செய்கிற வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும். பூரணம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த தேங்காயிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தொடர்ந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெல்லம் எல்லாமே உருகி அந்த தேங்காயோடு சேர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். இதுக்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பூரணம் வந்து ஹார்ட் ஆகிடும். இந்த நேரத்தில் நம்ம 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம்.
ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த பூரணத்தை சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பூரணம் எல்லாமே உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேல் மாவை எடுத்து திரும்ப ஒரு 30 செகண்ட்க்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் அளவு மாவு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா எண்ணெய் தடவுனா தான் வலுவலுன்னு இருக்கும். ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இதை இந்த மாதிரி ஓரங்களில் அழுத்தி ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு மாவில் ஓரங்களில் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்ததுனா தான் நம்ம பர்ஃபெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு பூரணத்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். மேலே மடித்து மடித்து விட்டுக்கோங்க. கையை குவியலாக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் கையை லைட்டாக குவிச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு பூண்டு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டு நல்லா ஷேப்பாக அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு பர்ஃபெக்டான பூண்டு ஷேப் கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்ம மடிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்து வச்சுட்டு இதை ரெண்டாக மூடிக்கலாம். இது மேலே நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன கிண்ணமோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ வச்சு லைட்டாக அழுத்தி திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஷீட்டை விரிச்சிட்டு ஒரு ஓரத்தில் நம்ம பூரணம் வச்சுக்க போகிறோம். நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை இப்படி அழுத்தி பிடிச்சு கொஞ்சம் நீளமாக்கிக்கோங்க. இப்போ ஒரு சைடில் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை அப்படியே எடுத்து ரெண்டு சைடும் மடித்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே வந்துடும், ஏன்னா நம்ம ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல. இப்போது இந்த ஓரங்களை லைட்டாக ஒரு விரல் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ஓரங்களை நீங்கள் சரியாக அழுத்தலைன்னா வேகும் போது பூரணம் வெளியில் வந்துடும். அதனால் அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நமக்கு மடிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இடியப்பை தட்டு மேலே துணி போட்டுட்டு அது மேலே கொழுக்கட்டைகளை அடுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே வைக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. இப்போ இதை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கொழுக்கட்டையில் மேலே எல்லாமே பல பலன் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது அடுத்தது பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடையில் வாங்கின இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லைனா 1 கப் பச்சரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்து மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சாதான் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியோட பின்பகுதி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இடியாப்பம் மாவு பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சூடுபடுத்தியிருந்தோம் இல்லையா, அதில் 1/2 கப் அளவு மிஞ்சி இருக்கு, 1 கப் தான் யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும், அதனால் மாவில் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு முன்னாடி கைகளில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ நம்மளுக்கு நல்லா வலுவலுன்னு உருட்ட வரும். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கிடைக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மாவுக்கு நமக்கு இவ்வளோ கொழுக்கட்டை கிடைச்சிருக்கு. இதில் நான் கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை செய்யும் போது நம்ம ஊற்றினோன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தாலும் 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்து மேலே நான் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அது மேலே ஒரு துணி போட்டுட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். முதல் பால் எடுத்தாச்சு. 2வது பால் எடுக்கிறதுக்கு தேங்காயோட அந்த சக்கையில் 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து 2வது பால் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட வேண்டாம். தேங்காய் பால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெள்ளை பாகு காய்ச்சணும். அதுக்கு நம்ம இந்த கப்பில் 1 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டையை சீக்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து ஒன்று கரைஞ்சி போயிடும், இல்லைன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து வராது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதி அளவு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 1-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கரண்டி எதுவுமே போட்டுறக்கூடாது, அப்புறம் கொழுக்கட்டை உடஞ்சி போயிடும். 1-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு கொழுக்கட்டை எல்லாமே மிதந்து இந்த மாதிரி மேலே வருது பாருங்கள், அது வெந்துருச்சு. ஒரு கரண்டியோட பின் பகுதியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த கொழுக்கட்டையும் சேர்த்துட்டு அதே மாதிரி 1-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து விட வேண்டாம். இப்போ திரும்ப 1-3 நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் 1 கொழுக்கட்டை எடுத்து அமைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும். மாவு மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்துட்டு 1-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அது கொதிக்க ஆரம்பித்த உடனே இதை நல்லா கலந்து விட்டுட்டு
நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனேயே நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பால் கொழுக்கட்டை வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.